ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவுடைய ஜவாஜத் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பாக ஒரு இரண்டு நாடுகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்த நாடுகள்லேருந்து வருபவர்கள் சவுதி அரேபியாவிற்கு நேரடியாக நுழைய முடியாது என்ற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து விரிவாக வந்து பார்க்க இருக்கிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். அந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. புதிய புதிய தகவல்கள், சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்புகள்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோ மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது சவுதி அரேபியாவுடைய ஜவாஜத் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லெபனான், துருக்கி போன்ற நாடுகள்லேருந்து, இந்த ரெண்டு நாடுகள் லெபனான், துருக்கி, இந்த ரெண்டு நாடுகள்லேருந்து யாரெல்லாம் வந்து சவுதி அரேபியா வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க சவுதி அரேபியா வீட்டுக்கு நேரடியாக வர முடியாது. மற்ற நாடுகளில் தான் வந்து 14 நாட்கள் தங்கி நீங்கள் சவுதி அரேபியா வந்து வர முடியும். ஏன்னா இந்த நாடுகள்லேருந்து நேரடியாக வருவதற்கு சவுதி அரசாங்கம் வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க. அதனால வந்து லெபனான், துருக்கி நாட்டவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த நாடுகளுக்கு செல்பவராக இருந்தாலும் சரி, நீங்கள் நேரடியாக சவுதி அரேபியாவிற்கு வர முடியாது. மற்ற நாடுகளில் தான் நீங்கள் 14 நாட்கள் வந்து தங்கி அதன் பின்பு சவுதி அரேபியா வந்து நுழைய முடியும். இப்போ வரையும் அந்த நாடுகளிலிருந்து, லெபனான், துருக்கி போன்ற நாடுகளிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு நேரடியாக வருவதற்கான தடை வந்து தொடர்கிறது. மற்றபடி மற்ற வெளிநாட்டவர்கள் வந்து நீங்கள் நேரடி விமான பயணத்தில் வந்து சவுதி அரேபியாவிற்கு வந்து வரலாம். அதே மாதிரி ஏற்கனவே சவுதி அரேபியா அறிவித்ததுபடி வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள்லாம் பிசிஆர் பரிசோதனை வந்து எடுக்க தேவையில்ல. அதே மாதிரி சவுதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து குவாரண்டைன்லாம் இருக்க தேவையில்ல என்ற நடைமுறைகள்லாம் வந்து தொடர்கிறது.